ஹாய் வியூவர்ஸ், திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கும் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம ரெகுலராக நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடோட பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காமனான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஜி, பிஜி அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ்க்கான அட்மிஷன் இன் அக்ரிகல்ச்சர் காலேஜஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இவங்க ஏற்படுத்தி தராங்க. ஸோ அதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ICAR அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஸோ அவங்க தான் வந்து ICAR அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இது கண்டக்ட் பண்ணுறது மூலமாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜஸில் 15% ஆஃப் த சீட்ஸ் வந்து, இந்த பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம்ஸில் இருக்கக்கூடிய 15% சீட்ஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 2000 ரூபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக நேஷ்னல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மூலமாக வந்து அவங்களுக்கு அவைல் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எத்தனை காலேஜஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 73 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் வந்து ICAR கீழே வராங்க. அதில் 61 ஸ்டேட் அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரி யூனிவர்சிட்டிஸ் வருது, 3 சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், 5 DUUs, அப்புறம் 4 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எல்லாமே வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ICAR கீழே வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 18 May 2018 ஸ்டார்ட் பண்ணி 3 June 2018 வரைக்கும் நடக்குது. அட்மிட் கார்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட 14 June 2018 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஜி கோர்ஸ்க்கும் பிஹெச்டி கோர்ஸ்க்கும் 22 June 2018 நடக்குது. யூஜி கோர்ஸ் பேச்சுலர் டிகிரிக்கு பார்த்திங்கன்னா 23 June வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யூஜி கோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒன்று சிபிஎஸ்சிலேயோ இல்லை ஸ்டேட் போர்ட்லேயோ எதுலோ ஒன்று அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு போர்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி இல்லை ஓபிசி கேட்டகரி, நான் கிரீம் இல்லையில இல்லை யூபிசி கேட்டகரிஸில் இருந்தீங்க அப்படின்னா மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து இருக்கணும், ப்ளஸ் 50% இருந்து அக்ரிகேட் வந்து மார்க்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருங்க. அதுவே எஸ்சி எஸ்டி பிசி கேட்டகரிஸ்க்கு வந்து 40% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஜி கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, எம்எஸ்சி கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த யூஜி டிகிரி வந்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு 10 பாயிண்ட்க்கு வந்து சிஜிபி இருந்துச்சுன்னா 6.6 வந்து மினிமம் இருக்கணும். 5% வந்து 5 பாயிண்ட் வந்து ஸ்கேல் வச்சுருந்தாங்க அப்படின்னா 3.25 வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. 4 பாயிண்ட் ஸ்கேலாக இருந்துச்சுன்னா 2.60 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜென்ரல் ஓபிசி அண்ட் யூபிஎஸ் கேட்டகரிஸ்க்கு. இதுவே எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தீங்க அப்படின்னா 10க்கு வந்து 5.6, 5க்கு வந்து 2.15, 4க்கு வந்து 2.20 சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி யூபிஎஸ்க்கு வந்து 60%, எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து 50% சொல்கிறாங்க. ஸோ பிஹெச்டி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும், அதே மாதிரி மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான சிஜிபிஏ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் ஸ்கேலுக்கு வந்து 6.5 வந்து எடுத்துருக்கணும் நீங்கள் மினிமம், 5க்கு வந்து 3.25, 4க்கு வந்து 2.6. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கல் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு வந்து 5.5, 5க்கு வந்து 2.75, 4க்கு வந்து 2.20 எழுதிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக இருங்க. இதில் முக்கியமான லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா www.aieea.net அப்படிங்கிற லிங்க்கு போய் நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அங்கேயே ஒரு PDF ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த PDF ஃபைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்க எவ்வளோ அப்படின்னா 2000 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா.
இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் எந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யூஜியா இல்லை பிஜியா இல்லை பிஹெச்டியா அப்படிங்கிறது வந்து காமனாக வந்து ஒரே டைமில் வந்து அப்ளிகேஷன் பேட்டர்ன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து ஆப்டாக இருக்குமோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு youtube.com/c/thisai4 அப்படிங்கிற லிங்க் போனீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.